அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பொதுவாக இந்த சந்தேகம் மக்களிடத்தில் உள்ள ஒரு சந்தேகம்தான். அதாவது அக்கீகா கொடுப்பதற்கு வசதி இல்லை, கடன் வாங்கி அக்கீகா கொடுக்கலாமா, கடன் வாங்கி அக்கீகா கொடுக்கலாமா? இதில் அறிஞர்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. அதாவது இமாம் நாசிருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்கள் சில்சிலத்துல் ஹுதா வன்னூர் என்ற அந்த ஒளிநாடாவிலே இது சம்பந்தமாக சொல்லும்போது, இந்த மசாலாவிலே கடன் வாங்கி அக்கீகாவை நிறைவேற்றுவதல் என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஒருவர் அதாவது கடன் வாங்கி அக்கீகாவை நிறைவேற்றுகின்றார், அவரால் அவர் வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறார், அவரால் பிற்காலத்தில் கடனை நிறைவேற்ற முடியாது என்று இருக்குமானால் அவர் கடன் வாங்கி என்ன செய்ய வேண்டியதில்லை, அக்கீகா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் கடன் வாங்கி அக்கீகா கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. காரணம், ஒருவேளை அவர் கடனை அடைக்காமல் சென்று விட்டால், மரணித்து விட்டால், அவர் வந்து குற்றவாளி ஆகிவிடுவார், மக்களுடைய அந்த பொருளாதாரத்தை பாத்திலான முறையில் சாப்பிட்டவராக கருதப்படுவார். அதனால் இது போன்ற ஏழைகள் கடனை அடைக்க முடியாது என்கின்ற அளவுக்காக பொருளாதாரம் இல்லாத ஏழைகள், அவர்கள் கடன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் ஒரு மனிதர் இருக்கின்றார், அவரை பொறுத்த மட்டில் கடன் வாங்கி அந்த அக்கீகாவை கொடுத்தாலும் அவரால் அதை நிறைவேற்ற முடியும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு ஆளுக்கு வந்து 5ஆம் தேதி சேலரி போடுவாங்க, அல்லது 27ஆம் தேதி சேலரி போடுறாங்க, 20ஆம் தேதி 27ஆம் தேதி சேலரி என்ன செய்கிறாங்க போடுறாங்க. அப்போ குழந்தை முன்கூட்டியே பிறந்துட்டு, இந்த சேலரி டேட் அதை நமக்கு அல்லாஹ்வுடைய கையில் தானே இருக்குது, குழந்தை முன்கூட்டியே பிறந்துட்டு பிறக்கிற நேரத்தில் இவரிடத்தில் எந்த பணமும் இல்லை, அக்கீகா கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, ஆனால் சேலரி கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், வந்துடும், வந்தால் இவர்கிட்ட காசு இருக்கும். அப்படியான ஒருவர் என்ன செய்யலாம், கடன் வாங்கி என்ன செய்யலாம், தாராளமாக அக்கீகா கொடுக்கலாம், சேலரி போட்டோன்னு என்ன செஞ்சிடலாம், அந்த கடனை நிறைவேற்றி விடலாம். அப்போ இதில் கருத்து என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் கடனை நிறைவேற்றி, அதாவது கடன் வாங்கினாலும் கடனை நிறைவேற்ற முடியும் என்ற அந்த நிலையில் இருக்கின்றார்களோ, அவர்கள் கடன் வாங்கியும் என்ன செய்யலாம், அக்கீகா கொடுக்கலாம். யாருக்கு கடன் வாங்கினால் நிறைவேற்ற முடியாது என்ற அளவுக்கு வறுமையாக இருக்கிறாங்களோ, அவங்க கடன் வாங்கி அக்கீகா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும்.